ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் சிவம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து டெஸ்ட்டு 3 நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ தனிமர்ஸ் அட்டவணை வந்து பாட கொஞ்சம் இருக்குது, அது இன்றைக்கி நம்ம பார்த்துட போகிறோம். மேக்ஸிமம் இக்குள்ள நான் முடித்து கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் சொல்லியிருந்தீங்க, ஸோ மேக்ஸிமம் நான் பார்க்குறேன். கொஞ்சம் டைட் ஷெடியூலால் தான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும், ஓகேங்களா? சரி, பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா தனிமர்ஸ் அட்டவணையில் ஸோ ரெண்டு பார்ட் வந்து பார்த்துட்டோம், உலோகிவேல் ஊரில் நம்ம பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தோம் காந்த பிரிப்பு முறை எல்லாமே பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த தாதுக்கள்லாம் பார்த்தோம், இந்த ஊரிலும் பார்த்துருந்தோம். அதனோடய வேதிப்பண்புகள் ஊரிலும் பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து தான் என்ன பார்க்க போகிறேன்டானா, அலுமினிய உலோகவியல் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? என்ன பார்க்க போகிறோம், அலுமினிய உலோகவியல் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் அலுமினிய உலோகவியல், பாருங்கள். புவித்தோட்டில் ஸோ அலுமினியத்தோட உலோகியல் பார்க்குறப்போ, புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் அலுமினியம் ஆகும். அப்போ பாருங்கள், பூமியில் அதிகமாக காணப்படுற உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். ஸோ முக்கியமான பாயிண்ட், இதன் வினைபடும் திறன் அதிகம், அதனால் சேர்ந்த நிலையில் இது காணப்படும். அப்போ பாருங்கள், அலுமினியத்தோட வினைபடும் திறன் அதிகம் அப்படின்றதுனால இது எந்த நிலையில் தான் காணப்படுமா, சேர்ந்த நிலையில் தான் வந்து இது காணப்படும். ஸோ அலுமினியத்தின் வினைபடுதிறன் அதிகம், அதனால் இது வந்து சேர்ந்த நிலையில் காணப்படும். இதன் முக்கிய தாதுக்கள் கீழ்கண்டவாறு எழுதலாம். ஸோ பாருங்கள், பாக்சைட், கிரியோலைட் அண்ட் கொரண்டம். ஸோ இதில் வந்து முக்கிய தாதுக்கள் இது மூணுமே, பாக்சைட், கிரியோலைட் அண்ட் கொரண்டம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனோட தாதுக்கள், ஓகேங்களா? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அலுமினியத்தோட முக்கிய தாது Al2O3 2H2O, இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த வேதி வாய்ப்போட சேர்த்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க, ஓகேங்களா? சரி, அடுத்து அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் ஆகும். இங்கே பாருங்கள், அலுமினியத்தோட முக்கிய தாது என்னன்னு சொல்கிறாங்க, பாக்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினியத்தோட முக்கிய தாது பாக்சைட், ஏன்னா இதில் இருந்து அலுமினியம் என்ன பண்ணப்படுது, அளவுக்கு அதிகமாக வந்து பிரித்தெடுக்கப்படுது, அதனால தான் அதை அலுமினியத்தோட முக்கிய தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பாக்சைட் அலுமினியமாக மாற்றம் செய்தல். ஸோ ரெண்டு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா பேயர் முறை. ஸோ ஃபஸ்ட்டு முறை வந்து பேயர் முறை, பாக்சைட்டை அலுமினியமாக மாற்றுதல் இரண்டு படிகளில் உள்ளடக்கியது. பாக்சைட் தாதுவினை நன்கு தூளாக்கி எரி சோடாவுடன் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் வினைப்படுத்தும் போது சோடியம் மெட்டா அலுமினேட்டாக உருவாகிறது. ஸோ பாருங்கள், முதல்ல பாக்சைட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, நல்லா தூளாக்கிறாங்க. தூளாக்கிட்டு அது எரி சோடாவை கூட சேர்த்து 150 டிகிரி செல்சியஸில் நல்லா ஹீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவாக மாறுது, சோடியம் மெட்டா அலுமினேட்டாக மாறுது, ஓகேங்களா? சோடியம் மெட்டா அலுமினேட்டாக வந்து அது மாறுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் நான் வச்சுங்க 150 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அந்த கிடைச்ச சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீர்க்க செய்தல். ஸோ நல்லா என்ன பண்ணுறாங்க, நீரால் நீர்க்க செய்வதால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படி உருவாகிறது. அப்போ அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டு இப்போ என்னவாக மாறுது, அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறிச்சு. இந்த வீழ்படியை வடிகட்டி நன்கு கழுவிய பின் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலர்த்திட அலுமினா உருவாகிறது. அப்போ லாஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பேயர் முறையில் லாஸ்ட்டாக அலுமினா கிடைக்குது. ஸோ பேயர் முறையில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அலுமினியத்தை எடுத்து நல்லா தூளாக்குறாங்க. 150 டிகிரி செல்சியஸில் நல்லா ஹீட் பண்ணுறப்போ அங்கே சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது, ஓகேங்களா? சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரில் நல்லா நீர்க்க செய்கிறப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. என்ன மாறுது, அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறுது, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நீரில் நீர்க்க செய்கிறப்போ அந்த சோடியம் என்ன பண்ணுது, ஓஹெச்ஆ கூட சேர்ந்து என்ஏ ஓஹெச்ஆ வெளியே போயிடுது. மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறியிருக்கு. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்த மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நல்லா கழுவிட்டு அப்புறம் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நல்லா உலர்த்தினாங்கன்னா என்ன கிடைக்குது, அலுமினா வந்து கிடைக்குது, ஓகேங்களா? அப்போ பேர் முறையில் லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கு, அலுமினா கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், அலுமினாவை மின்னாற்பகுத்தல் முறையில் ஒடுக்கம் செய்தல். இது வந்து ஹால் முறை. இப்போ நான் ரெண்டு முறையும் சொன்னா இல்லையா, ஸோ முதல்ல பேயர் முறையில் என்ன கிடச்சிது நம்மளுக்கு, லாஸ்ட்டாக அலுமினா கிடச்சிருக்கு. அதை என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹால் முறையில் ஒடுக்கம் செய்ய போகிறாங்க, ஓகேங்களா? அப்போ ரெண்டு முறையில் பண்ணுறாங்க, அலுமினாவை ஒடுக்கம் செய்தல். இங்கே பாருங்களா, மின்னாற்பகுப்பு கலனில் உருகிய அலுமினாவை மின்னாற்பகுப்பு முறையில் ஒடுக்கிட அலுமினியம் கிடைக்கிறது. இப்போ மின்னாற்பகுப்பு கலனை எடுத்துக்கின்னு உருகிய அலுமினாவை, ஸோ அலுமினாவை நல்லா உருக்கிட்டு மின்னாற்பகுப்பு முறையில் நான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், மின்னாற்பகுப்பு முறையில் ஒடுக்கிட. ஸோ மின்னாற்பகுப்பு முறையில் அதை ஒடுக்கினாங்கன்னா என்ன கிடைக்குதான், அலுமினியம் வந்து கிடைக்கிறது. அலுமினியம் எதிர்மின் வாயிலும் ஆக்சிஜன் நேர்மின் வாயிலும் வெளியேறுகிறது. அப்போ பாருங்கள், அப்படி மின்னாற்பகுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து எதிர்மின் வாயில் கிடச்சிருமா, அதுக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகுமா,
ஸோ இது நேர்மின் வாயில் வந்து வெளியேறுது. வெளியேறும் போது ஆக்சிஜன் கிராபைட்டுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. ஸோ ஏன்னா கார்பன் கிராபைட்டில் இருக்கிற கார்பனோட சேர்ந்து என்னவா மாறிடுது, கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறி வெளியேறுது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிங்க. அலுமினியம் வந்து எதிர்மின் வாயிலும் ஆக்சிஜன் வந்து நேர்மின் வாயிலும். ஓகேங்களா? ஸோ நேராக போனால் தான் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ நேர்மின் வாயில் ஆக்சிஜன் போகும், அப்போ எதிர்மின் வாயில் அலுமினியம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த மின்னாற்பகுத்தல் தொட்டியில் எதிர்மின் வாயாக இது செயல்படுதுறனா, கிராபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், எதிர்மின் வாயாக இது செயல்படுதுறனா, கிராபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மின் வாயாக செயல்படுது. ஓகேங்களா? நேர்மின் வாயாக இது செயல்படுதுறனா, உருகிய மின்பகுதியில் தொங்கவிடப்பட்ட கிராஃபைட் துண்டுகள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரெண்டுமே கிராஃபைட் தான், ஆனால் இரும்பு தொட்டி கிராஃபைட்டால் பூசப்பட்ட இரும்பு தொட்டி எதிர்மின் வாயாக செயல்படுது. கிராஃபைட் தொங்கவிடப்பட்ட அந்த கிராஃபைட் துண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நேர்மின் வாயாக செயல்படுது. மின்பகுலி, இதில் மின்பகுலியாக எதை எடுத்துருக்காங்க பாருங்கள், தூய அலுமினா ப்ளஸ் உருகிய கிரியோலைட் மற்றும் ப்ளஸ் ப்ளூ ஸ்பார், இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க. இது மின்பகுலியின் உருகுநிலையின் வெப்பநிலையை குறைக்கும். ஸோ இதில் இது எதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னா, அந்த மின்பகுலியோட உருகுநிலை வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக தான் ப்ளூ ஸ்பாரை ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ இந்த தொட்டியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணுமா, 900-950°C இருக்கணும். அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 வோல்ட் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த அலுமினாலிருந்து இந்த ஆக்சைடில் என்ன பண்ணப்படுது, நம்ம ஏற்கனவே சொன்ன போல் நேர்மின் வாயில் போயிட்டு கிராஃபைட்டாக கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக இது வெளியே போகும். அப்போ மீதி அலுமினா மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ அலுமினா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் எடுத்தாங்கன்னு பார்த்தோம், பேர் முறை ஹால் முறை. பேர் முறையில் என்ன பண்ணாங்க, 150°C முதல்ல போட்டு இது பண்ணுறப்போ சோடியம் மெட்டா அலுமினேட் கிடச்சிது, அதை நீரில் நல்லா நிற்கும்போது அலுமினியம் ஆக்சைடாக மாறிச்சு. அந்த அலுமினியம் ஆக்சைடு மேலே மறுபடியும் நீரில் வச்சு 1000°C உடப்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலுமினேட் கிடச்சிது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக அலுமினா வந்து கிடச்சிது. இந்த அலுமினாவை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஹால் முறையில் நம்ம இது மின்னாற்பகுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலுமினியம் வந்து தூய அலுமினியம் கிடச்சிது. அலுமினியம் வந்து எதிர்மின் வாயிலும் ஆக்சிஜன் நேர்மின் வாயிலும் போது அங்கே இருக்கிற கிராஃபைட்டாக கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போகுதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் எதிர்மின் வாயினா இரும்பு தொட்டி கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி வந்து எதிர்மின் வாயாகவும், நேர்மின் வாயு வந்து பார்த்தீங்கன்னா உருகிய மின்பகுதியில் தொங்கப்படப்பட்ட கிராஃபைட் துண்டுகள் வந்து நேர்மின் வாயாகவும் செயல்படுது. ஸோ மின்பகுதி எதுன்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, எதுக்காக ப்ளூ ஸ்பார் அதில் சேர்க்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதோ பாருங்கள், அது இருக்குது பாருங்கள் அந்த இப்போ மின்னாற்பகுத்தல். ஸோ பாருங்கள், இதான் வந்து கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி இங்கே பாருங்கள், கிராஃபைட் துண்டுகள் வந்து தொங்க விட்டுருக்காங்க. இது நேர்மின் வாய், இது வந்து எதிர்மின் வாயாக செயல்படுது. ஓகேங்களா? இப்போது இதில் தான் வந்து மின்னாற்பகுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ன ஆகும், சரி அலுமினியம் ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சிஜன் ஃபுல்லாகவே என்ன பண்ணும், மேலே போகும். இங்கே இருக்கிற கிராஃபைட் துண்டுகளாக சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி இப்படி வெளியே போயிடும். ஓகேங்களா? மீதி இருக்கிற அலுமினியம் மட்டும்னாவும் அடியில் வந்து படியும். ஏன்னா அலுமினியம் வந்து நேர்மின் தன்மை ஏஎல் ப்ளஸ் இல்லையா, இங்கே கிராஃபைட் தொட்டினாவாக இருக்குது மைனஸாக இருக்குது. அப்போ வெவ்வேறு எதிர்மின் சுமைகள்ன்றதுனால கீழே எடுத்து அலுமினியத்தை மட்டும் கீழே படிய வைக்கும். அப்போ தூய அலுமினியம் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், தனியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்து அலுமினியத்தின் இயற் பண்புகள். இங்கே பாருங்கள், இது வெள்ளியை போன்ற வெண்மையான உலோகம். அலுமினியம் பாருங்கள், இது வந்து வெள்ளியை போன்ற வெண்மையான உலோகம், லேசான அடர்த்தி குறைந்த உலோகம். இது வந்து ரொம்ப லேசானது, அடர்த்தி குறைந்த உலோகமாக இருக்குது. இதன் உருகுநிலை 660°C. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நோட் பண்ணிங்க, அலுமினியத்தோட உருகுநிலை வந்து பார்த்தோன்னா 660°C. ஓகேங்களா? அடுத்து வேதிப்பண்புகள். ஸோ அலுமினியத்தோட வேதிப்பண்புகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காற்றுடன் வினை, உலர்ந்த காற்றுடன் அலுமினியம் வினை புரியாது. ஸோ உலர்ந்த காற்றோட அணுகுரிய எப்பவுமே என்ன பண்ணாது, வினை புரியாது. 800°C வெப்பநிலையில் அலுமினியம் காற்றுடன் வினைபுரிந்து ஆக்சைடு மற்றும் நைட்ரேட்டுகளை தருகிறது. அப்போ பாருங்கள், எத்தனை டிகிரி செல்சியஸில் தான் வினை புரியுமா, 800°C இருந்தால் மட்டும்தான் அலுமினியம் அதாவது என்ன பண்ணும், வினை புரியும். ஓகேங்களா? அப்போது ஆக்சைடு மற்றும் நைட்ரேட்டுகளை வந்து உருவாக்குது. பாருங்கள், ஆக்சிஜன் சேர்ந்தால் அலுமினியம் ஆக்சைடையும் நைட்ரஜன் சேர்ந்தால் அலுமினியம் நைட்ரேட்டையும் உருவாக்கும். அவ்வளோதாங்க. எப்போ மட்டும்தான், 800°C அந்த பாயிண்ட்டை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஆனால் உலர்ந்த காற்றாக இருந்தால் அது அலுமினியம் என்ன பண்ணாது, வினை புரியாது. அடுத்து பாருங்கள், நீருடன் அலுமினியம் வினை புரியாது. எப்படி காற்றுடன் அலுமினியம் வந்து வினை புரியாதோ, அதே போல் நீருடனும் அலுமினியம் என்ன பண்ணாது, வினை புரியாது. ஆனால் நீராவியுடன் செஞ்சோடு ஏற்றிய அலுமினியம் வினை புரிந்து அலுமினியம் ஆக்சைடையும் ஹைட்ரஜனும் உருவாக்குகிறது. அப்போ பாருங்கள், நீராவியாக கூட வினை புரியுதான், எதாவது கூட நீராவியாக கூட வினை புரிந்து செஞ்சூடு ஏற்றிய அலுமினியம், ஸோ செஞ்சூடாக மாறின அலுமினியம் ஆக்சைடுகளையும் ஹைட்ரஜனையும் வெளியேற்றுகிறது. அலுமினியம் ஆக்சைடுகளையும் ஹைட்ரஜனையும் வெளியேற்றுது. ஸோ இந்த வாயு ஞாபகம் வச்சுங்க, நீராவியாக கூட சேர்ந்து எந்த வாயு வெளியேற்றுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க, எந்த வாயு, ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுது. அடுத்து காரங்களுடன் வினை.
காரங்கள் அலுமினியம் காரங்களுடன் அலுமினியம் வினைபுரிந்து அலுமினேட்டுகளை உருவாக்குகிறது. என்னது அலுமினேட்டுகள், ஓகேங்களா? சொல்லணும்னா இது ஞாபகம் வச்சுங்களேன். காரமாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணோம், அலுமினியம் பிளேட்டில் வச்சு தான் சாப்பிடணும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ அலுமினேட்டுகள் அலுமினிய பிளேட்டுகள் அப்படி ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? சரி, அடுத்து அமிலங்களுடன் வினை. நேர்த்த மற்றும் அடர் HCl அமிலங்களுடன் அலுமினியம் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது. ரொம்ப முக்கியம் இதுவும், ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்தோம்ல நீராவியாக கூட வினைபுரியிறப்போ எந்த வாயு தான் வெளியேற்றுச்சு, ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுச்சு. அதே போல் அமிலங்களாக கூட வினைபுரியிறப்பவும் எந்த வாயு தான் வெளியேற்றுது, ஹைட்ரஜன் வாயு தான் வந்து வெளியேற்றுது, ஓகேங்களா? அதில் இது வந்து ரொம்ப அதில் வந்து ரொம்ப முக்கியம் இதை பாருங்களேன். அலுமினியம் நேர்த்த சல்ஃபுரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவையும் அடர் சல்ஃபுரிக் அமிலத்துடன் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவையும் வெளியேற்றுகிறது. ஸோ பாருங்களேன், இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இருங்க, இதே ரெண்டுமே சல்ஃபுரிக் அமிலம் தான். இதே வந்து பார்த்தா நேர்த்த, ஸோ டைல்யூட்டாக இருந்தால் அந்த சல்ஃபுரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுது. நேர்த்த அப்படின்னு இருந்தால் ஆகுது ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுது. அதே அடர் சல்ஃபுரிக் அமிலமாக இருந்தால் அங்கே சல்ஃபைடு வாயுவை வந்து வெளியே சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை வந்து வெளியேற்றுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், அமிலங்களோட வினைபுரிகிறப்போ வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வாயு தான் வெளியேற்றுதுன்னு ஒரு கான்செப்ட் படிச்சுட்டோம். ஆனால் இங்கே சல்ஃபூரிக் அமிலத்தை எடுத்து பார்க்குறப்போ, H2SO4 எடுத்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நீர்த்த அமிலமாக இருந்தால் ஹைட்ரஜன் வாயுவையும், ஓகேங்களா, அதுவே அடர் அமிலமாக இருந்தால் ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவும் வெளியேற்றுது, ஓகேங்களா? இது கொஞ்சம் கான்ட்ரவைஸ், அதனால் இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்க, நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை. அப்போ இங்கே H3O3 வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோடு வினையே புரியாது, மாறாக அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் வினை உருவாவதால் அதன் வினைபடும் திறன் தடுக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணும், நைட்ரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் மேல் என்ன பண்ணுதான், ஒரு வினைபடும் திறனை வந்து தடுத்துருது. அது மேலே ஒரு படலம், ஒரு ரேயர் உருவா லேயர் உருவாகிறதுனால அது ஏதாவது ஒரு சீக்கிரமாக என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது, சீக்கிரமாக அரிக்காது, ஓகேங்களா? அப்போ மூணு விஷயம் பார்த்துருக்கோம் பாருங்கள். HCl முதல்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்த்தோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக கூட வினைபுரியிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு நேர்த்ததாக இருந்தாலும் அடராக இருந்தாலும் ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றது. அடுத்து நம்ம பார்த்தது சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தோம். சல்ஃபூரிக் ஆசிட்டில் நேர்த்த சல்ஃபூரிக் ஆசிட்டாக இருந்தால் ஹைட்ரஜன் வாயுவையும் அடர் சல்ஃபூரிக் ஆசிட்டாக இருந்தால் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவும் வெளியேற்றுதுன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது நான் பார்த்தோன்னா நேர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலத்தாக கூட வினைபுரியாது, ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகுதான், அது மேலே ஒரு படலம் லேயர் உருவாகிறதுனால அலுமினியம் வந்து சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணாது, சீக்கிரமாக வினைபுரியாது, ஓகேங்களா? அப்போ அதனால் ரொம்ப நாளைக்கு வந்து அரிக்காமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? அடுத்து அலுமினியம் ஒரு சிறந்த ஒடுக்கி. ஸோ இது கூட ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து துருணா என்னன்னு பார்ப்போம். நம்ம சில பேர் வந்து ஒரு பவுடர் விற்பான் பார்த்தீங்களா, வாங்க சார் வாங்க சார், 10 ரூபா தான் சார் பவுடர் சார், வாங்க சார் இதை எடுத்து உங்கள் வண்டியை தேங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பவுடர் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வீலில் வந்து தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளோட வீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலபலன் மாறிடும், ஓகேங்களா? அப்போ என்ன நம்ம நினைப்போம், ஏய் பரவாயில்லடா 10 ரூபா தான் கொடுத்து வாங்கணும், சைக்கிள்லாம் பலபலன் மாறிச்சிடான்னு நினைப்போம்ல, அதுதாங்க அதுதான். இப்போ என்னன்னு பார்க்கலாம் பாருங்களேன். அலுமினிய பவுடரும் இரும்பு ஆக்சைடும் கொண்ட கலவையை சூடாக்கும் போது இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கப்படுகிறது. இரும்பு ஆக்சைடுனா என்ன, துரு பிடிக்குது இல்லையா, அதான் இரும்பு ஆக்சைடு. இரும்பு நீராவியாக கூடியும் கார்பன் காற்றாக கூடிய வினைபுரியிறப்போ அவர் தான் துரு, அது இரும்பு ஆக்சைடாக மாறும், அதை தான் நம்ம துருன்னு சொல்லுவோம். அந்த துரு மேலே நீங்கள் அலுமினியத்தை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறப்போ அந்த இரும்பு ஆக்சைடு மறுபடியும் என்னவாக மாறுது, இரும்பாக மாறுது. அதுக்கு அந்த ஆக்சிஜன் ஃபுல்லாக வெளியேற்றப்படுது. அப்போ வெளியேற்றப்படுறதுனால மறுபடியும் அது இரும்பாக மாறணுன்னா பல பழக்கம், ஓகேங்களா? அதனால தான் அலுமினியத்தை என்னான்னு சொல்கிறாங்க, சிறந்த ஒடுக்கின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒடுக்கினா, எங்கெல்லாம் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுதோ அதை ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கெல்லாம் ஆக்சிஜன் ஏற்றப்படுதோ அது ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு இரும்பாக மாறதுனால தான் இதை ஒடுக்கின்றாங்க. அப்போ அலுமினியம் வந்து ஒரு சிறந்த ஒடுக்கி, ஓகேங்களா? ஸோ இரும்பு ஆக்சைடு என்னவா மாற்றப்படுது, இரும்பாக மாற்றப்படுது, எதில், அலுமினியம் வச்சு தேய்க்கிறப்போ. ஸோ இது நான் ஞாபகம் வச்சுங்க, இது வந்து வெப்ப ஒடுக்க வினை. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது என்ன வினை, இது ஒரு வெப்ப ஒடுக்க வினை. அடுத்து பயன்கள். ஸோ பாருங்கள், அலுமினியத்தோட பயன்கள், வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. ஸோ வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் செய்ய பயன்படுது. மின்கம்பி செய்ய பயன்படுகிறது. ஸோ மின்சார கம்பிகள், மின்சார கம்பிகள் செய்ய பயன்படுது. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய, ஸோ விமானத்தோட பாகங்கள் அண்ட் தொழில் இயந்திரங்களோட பாகங்கள்லாம் செய்யறதுக்கு வந்து இது பயன்படுது, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது தாமிரத்தின் உலோகவியல். ரோமானியர்களால் இவ்வுலோகம் குப்புரம் என்று அழைக்கப்பட்டது, ஏனெனில் சைப்ரஸ் என்னும் தீவிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவ்வாறு அழைக்கப்பட்டது. பாருங்கள், ரோமானியர்கள் முதல்ல இது எப்படி அழைச்சிருக்காங்க, குப்புரம் அப்படின்னு தான் இதை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து சைப்ரஸ் என்னும் தீவில் இருந்தால் இது முதல்ல கிடச்சிருக்கு, ஓகே? அங்கேருந்து சைப்ரஸ் தீவில் இருந்தால் இது வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், தாமிரத்தின் தாதுக்கள். ஸோ காப்பர், தாமரம்னா காப்பர் தான் இல்லையா, உங்களுக்கு தெரியல, காப்பரும் தாமிரமும் ஒன்று தான், அதனோட இன்னொரு பேர் தான் தாமிரம். அதனோட தாதுக்கள் பாருங்கள், காப்பர் ஃபைரேட், ரூபி காப்பர் அல்லது குஃபைட், காப்பர் கிளான்ஸ், இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தாமிரத்தோட தாதுக்கள், ஓகேங்களா? ஸோ CFS2, C2O, and C2S இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாமிரத்தோட தாதுக்கள்.
இங்கே பாருங்கள், காப்பரின் முக்கிய தாது காப்பர் பைரேட் ஆகும், ஏனெனில் 76% தாமிரம் இத்தாதுலேருந்து பெறப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னதான் மூணு தாதுக்கள் இருந்தாலும் அதில் காப்பர் பைரேட் தான் என்னன்றாங்க, தாமிரத்தோட முக்கியமான தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதிலிருந்து தான் 76% காப்பர் என்ன பண்ணப்படுது, பிரித்தெடுக்கப்படுது. ஓகேங்களா? சரி, எப்படி பிரித்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தாதுவை செறிவூட்டல். இங்கே பாருங்கள், தூளாக்கப்பட்ட தாதுவானது நுரை மிதப்பு முறையில் செறிவூட்டப்படுகிறது. நுரை மிதப்பு முறை. ஸோ நுரை மிதப்பு முறைனா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நகை கடைக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தர் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு சோப்பு தண்ணி மாரி வச்சுன்னு உட்காந்துட்டுருப்பார். நீங்கள் கால்சன் எத்தனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார்னா அப்படி அந்த கால்சன் உள்ளே போட்டு நல்லா தேய்த்தேன்னு உங்கள்கிட்ட பேசினா அக்கா என்ன ஊருக்கா நீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவார், அவர் வந்து தேய்ச்செடுப்பார். தேய்ச்செடுக்கிறப்ப அழுக்கிற டஸ்ட்டெலாம் என்ன ஆகும், மாசுக்கெல்லாம் அந்த பபுள்ஸ் வழியாக வெயிட்லெஸ் ஆகிறதுனால பபுள்ஸ் வழியாக மேலே வந்துடும், அப்படி பபுள்ஸோட தூக்கி வெளியே தள்ளுவாங்க. ஸோ இதுதாங்க நுரை மிதப்பு முறை. ஸோ இந்த நுரை மிதப்பு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தாதுக்கள் வந்து செறிவூட்டப்படுது, அப்புறம் வறுத்து எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது ஆக்சிஜன் முன்னையில் வறுக்கப்படுகிறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜன் முன்னால் என்ன பண்ணுறாங்க, வறுத்து எடுக்கிறாங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் மற்றும் ஆண்டிமணி போன்றவை ஆக்சைடுகளாக மாறி நீக்கப்படுகின்றன. ஸோ நோட் பண்ணிங்க, எது எது பாருங்கள், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் மற்றும் ஆண்டிமணி இதெல்லாமே என்ன பண்ணப்படுது, நீக்கப்படுது. காப்பர் ஃபைரேட் ஆனது காப்பர் இரும்பு சல்ஃபைடுகளாக பகுதி அளவு மாறுகிறது. ஏன்னா இவ்வளோ போனதால் காப்பராகவும் இரும்பு சல்ஃபைடாகவும் கொஞ்சம் பகுதி அளவாக என்ன ஆகுது, அது மாறுது. அடுத்து பார்க்கலாம், உருக்கி பிரித்தல். இப்போ என்ன பண்ணுறாங்க, வறுக்கப்பட்ட தாதுவானது தூளாக்கப்பட்ட கார்பன் மற்றும் மணலுடன் கலந்து சூடேற்றும் போது மாட்டியும் கசடு. ஸோ இது நோட் பண்ணிங்க, Cu2S+FeS. ஓகேங்களா, காப்பர் சல்ஃபேட் மற்றும் ஃபெரிக் சல்ஃபேட் இது ரெண்டும் சேர்ந்ததானு சொல்கிறாங்க, கசடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கசடும் உருவாகும், கசடை நீக்க வேண்டும். என்ன பண்ண சொல்கிறாங்க, கசடை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, நீக்க சொல்கிறாங்க. அடுத்து பெசிமராக்கள். உருகிய மாட்டியை பெசிமர் மாற்று உலையில் இட்டு சூடேற்றும் போது கொப்புள காப்பர் உருவாகும். இப்போ என்ன உருவாகுதுங்க, கொப்புள காப்பர் உருவாகும். மாட்டில் உள்ள இரும்பு சல்ஃபைடு ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது. இவை சிலிக்காவுடன் சேர்ந்து கசடாக மாறும். இது சிலிக்காவுடன் சேர்ந்து என்ன பண்ணுது, இப்போ கசடாக மாறுது, இதை மறுபடியும் வெளியேற்றிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, கொப்புள காப்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ பாருங்கள், கொப்புள காப்பர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 98% காப்பரும் 2% மாசுக்களும் உள்ள கொப்புள காப்பரை மின்னார் பகுத்தல் செய்வதன் மூலம் மிக தூய்மையாக உலோகம் பெறலாம். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கொப்புள காப்பர் கிடச்சிது. கொப்புள காப்பர்னா என்னென்னா 98% காப்பர் இருக்கும், 2% எல்லாம் டஸ்ட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது கொப்புள காப்பர்னு சொல்கிறோம். அதை அதுக்கப்புறம் மின்னார் பகுத்தல் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து தூய்மைப்படுத்த முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோங்க, அடர்ப்பிக்கிறாங்கன்னு பார்த்தோம். நல்லா என்ன பண்ணுறாங்க, காப்பரை தூளாக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அடர்ப்பிக்கிறாங்க. ஸோ அடர்ப்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நுரை மிதப்பு முறையில் தான் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, அடர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடர்ப்பிச்சதுக்கப்புறம் அதை ஆக்சிஜன் முன்னால் வறுத்தெடுக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, அப்போ தான் அதுக்கு அந்த சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமணி போன்ற ஆக்சைடுகள்லாம் நீக்கிட்டு இது வந்து இரும்பு சல்ஃபைடாகவும் அண்ட் காப்பராகவும் வந்து கொஞ்சம் பிரிய அடையுதுன்னு பார்க்குறோம். அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா உருக்கி பிரிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கசடு கிடைக்குது, கசடை நீக்கிறாங்க. அப்புறம் பெசிமர் உரையில் போட்டு அது நல்லா சூடேற்றும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொப்புள காப்பர் கிடைக்குது. அந்த கொப்புள காப்பரை மின்னார் போக்குறப்ப நம்மளுக்கு தூய்மையான காப்பர் கிடைச்சிது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டர் நான் ஆபிச்சுங்க. ஸோ இப்போ மின்னார் பகுத்தல் முறையில் எது எது எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். மின்னார் பகுத்தல் முறையில் எதிர்மின் வாயா செயல்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா தூய மெல்லிய காப்பர் தகடு. ஸோ தூய மெலிசாக இருக்கிற காப்பர் தகடு தான் என்னவா செயல்படுதுறேன்னா எதிர்மின் வாயா வந்து செயல்படுது. நேர்மின் வாயா செயல்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா மாசு கலந்த காப்பர். ஓகேவா, ஸோ நேர்மின் வாயா எது செயல்படுதுறேன்னா மாசு கலந்த காப்பர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதிர்மின் வாய் தூய மெல்லிய காப்பர் தகடு, நேர்மின் வாய்னா மாசு கலந்த காப்பர். சரிங்களா, ஸோ இதுதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேர்மின் வாயினா மாசு கலந்த காப்பர், எதிர்மின் வாயினா தூய மெல்லிய காப்பர் தடு. ஓகேங்களா, எதிர்மின் வாய். அடுத்து பாருங்கள், மின்பகுளி. கந்தக அமிலம் கலந்த காப்பர் சல்ஃபேட் மின்பகுளின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது, அப்போ மின்பகுளியாக எது செயல்படுது, கந்தக அமிலம் காப்பர் சல்ஃபேட் கலந்த கலவை தான் மின்பகுளியாக செயல்படுது. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிங்க. ஸோ இது மின்சாரத்தை செலுத்தும் போது தூய காப்பர் எதிர்மின் முனையிலும் மாசுக்கள் நேர்மின் முனையிலும் படுகின்றன. நேர்மின் வாயின் அடியில் பாயும் மாசுக்கள் ஆனோடு மண் எனப்படும். இதையும் நோட் பண்ணுங்கள், நேர்மின் வாயோட அடியில் படுகிற மாசுக்கள் என்னான்னு சொல்கிறாங்க, ஆனோடு மண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஏற்கனவே தூய காப்பர் இங்கே நம்ம எதிர்மின் முனையில் தான் வச்சுருக்கோம். இதில் மாசு கலந்த காப்பர், இதில் காப்பர் என்ன ஆகும், ஏற்கனவே தூய காப்பர் இருக்கிற இடத்துல போய் படிவோம், மீதிக்கிற மாசுக்கெல்லாம் கீழே போய் படிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம ஆனோடு மண் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தாமிரத்தின் இயற்பண்புகள் பாருங்கள், இது செம்பழுப்பு நிறமுள்ள உலோகம், இதன் உருகுநிலை 1356°C. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க, எவ்வளோவா 1356°C இதனோட உருகுநிலை.
1356 டிகிரி செல்சியஸ். தாமிரத்தின் வேதிப்பண்புகள். காற்றுடன் ஈரப்பதத்துடன் வினை, தாமிரம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்குகிறது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், காத்தா கூடியும் ஈரப்பதத்தோட வினைபுரிந்தால் என்னாவதான் பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலம். அதனால் நீங்கள் காப்பர் மோதிரம் காப்பர் ரிங்லாம் போட்டிருந்தீங்கன்னா அது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறி இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க காப்பர் கார்பனேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வெப்பத்துடன் வினை. வெவ்வேறு வெப்பநிலையில் தாமிரம் ஆக்சைடுடன் வினைபுரிந்து இருவேறு ஆக்சைடுகளை தருகிறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், குப்ரிக் ஆக்சைடு மற்றும் குப்ரஸ் ஆக்சைடு. இங்கே பாருங்கள், 1370 டிகிரி செல்சியஸ் விட குறைவாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகுமா, குப்ரிக் ஆக்சைடு வந்து உருவாகும், கருப்பு நிறம். ஸோ இது ரொம்ப முக்கியம், குப்ரிக் ஆக்சைடு எந்த கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து உருவாகிறது குப்ரஸ் ஆக்சைடு, இது எந்த கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, குப்ரிக் அப்படின்னா கருப்பு, குப்ரஸ் அப்படின்னா சிவப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் க்வெஸ்சன் கேட்கறதுக்கான இடம். அடுத்து அமிலங்களுடன் வினை. ஸோ நீர்த்த HCl மற்றும் H2SO4 உடன் வினை பார்க்கலாம். காற்றுலா சூழலில் நீர்த்த HCl மற்றும் H2SO4 அமிலங்களுடன் வினை புரியாது. ஸோ ஆக்சிஜன் இல்லாதப்போ இது என்ன பண்ணாது, வினை புரியாது. ஆனால் காற்றின் முன்னிலையில் அமிலத்துடன் கரைகிறது. ஸோ காற்று ஒன்று காற்று இருந்துச்சுன்னா அமிலத்தாவோட என்ன பண்ணிவிடுமா, இது வந்து முழுசாக வந்து கரைஞ்சிடும். அடுத்து நீர்த்த HNO3 வினை. நீர்த்த HNO3 வினை புரிந்து நைட்ரிக் ஆக்சைடு வாயுவை தருகிறது. எதுவும் வாயு நைட்ரிக் ஆக்சைடு வாயு என்ன பண்ணுதான் இது தருது. அடுத்து குளோரினுடன் வினை. இது குளோரினுடன் வினைபுரிந்து காப்பர் குளோரைடை தருகிறது. ஸோ காப்பர் குளோரைடு சிம்பிளான வினை தான். அடுத்து தாமிரம் காரத்தினால் எந்த பாதிப்பும் அடைவதில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இது காரத்தால் என்ன பண்ணுறதில்ல, பாதிக்கப்படுவதே இல்லை. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்கள் பயன்கள். மின் கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுகிறது. மின் கம்பியும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுது. கலோரி மீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ கலோரி மீட்டர் நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. கலோரி மீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் உருவாக்க பயன்படுது. அடுத்து மின்முலாம் பூசை. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இது மேலே பொருள் மேலே மின்முலாம் பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமிரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுகிறது. ஸோ தங்கம் மற்றும் நாணயத்தோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, உலோக கலவை உருவாக்கி அணிகலன்கள் செய்யறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையில் இருக்கட்டும், நம்ம அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.